வணக்கம். சுபீட்சம் டிவி வழங்கும் செய்திகள். உலகவாய் சுகாதார தினத்தினை முன்னிட்டு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் பிராந்தியவாய் சுகாதார பிரிவு ஏற்பாடு செய்த மாபெரும் பட் சிகிச்சை முகாம் வெள்ளிக்கிழமை பெரிய நிலாவணை கிராமிய ஆயுர்வேத வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்றது. இலங்கை பல் மருத்துவ சங்கத்தின் கிழக்கு மாகாண கிளையின் ஒருங்கிணைப்பில் மகிழ்ச்சியானவாய் ஆரோக்கியமான உடலெனும் தொனிப்பொருளில் பிராந்தியவாய் சுகாதார பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் எம்எச்எம் சரூக் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சகிலா இசடீன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வணக்கம். அது எங்களோட உள்ளத்தோட ஒருங்கிணைச்சு வாழ்ந்தேதும் முழுமையான சேவையை எங்களால் வழங்க முடியும் என்ற செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து இந்த கிட்னி பலதாரம். அப்போ கிட்னி பலதாரத்துக்கு எல்லாரையும் மாண்டன் பாதாரம் காரணம் என்ன? நாங்கள் அந்த 6 மாதத்தில் அதுவாட்டி 2 வருஷத்தில் வாழ்க்கை என்பது எவருடைய கலாச்சாரம் என்று நான் சொல்வது என்னவென்றால், அது மிக முக்கியமாக தங்கியிருப்பது எங்களுடைய நடவடிக்கைகள். அதாவது நாங்கள் எவ்வாறு எங்களுடைய உணவு பழக்கங்களை மேற்கொள்கின்றோம், எவ்வாறு எங்களை உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக எங்களுடைய தனி நபர் சுகாதாரத்தை நாங்கள் எவ்வாறு வேண்டுகின்றோம் என்ற விடயங்களிலேயே முக்கியமாக இந்த வாய் சுகாதாரம் தங்கியுள்ளது. ஆகவே இது எங்களுடைய கலாச்சாரம். உணவை தெரிவு செய்தலோ அல்லது எங்களுடைய பழக்க வழக்கங்களோ, நாம் எவ்வாறு எந்த இடத்தில் இருக்கின்றோம், எவ்வாறான ஒரு சமூக மட்டத்தில் காணப்படுகின்றோம் என்ற விஷயம் வந்து இதில் தீர்மானிக்கப்படுவதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் அண்மையில் நானும் டாக்டர் சரூக் அவர்களும் எங்களுடைய ரீஜனல் ஹெட்ஸ் எல்லாரும் இருந்து சுகாதாரம் வாய் சுகாதாரம் சம்பந்தமான சில தரவுகளை பார்த்தபோது, குறிப்பாக பாடசாலையில் காணப்படும் பிள்ளைகளின் வாய் நோய் சம்பந்தமான தரவுகளை பார்த்தபோது, நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், 52% 78% மாணவர்களுக்கு பற்சூட்டை அல்லது ஏதாவது ஒரு வாய் பல் சம்பந்தமான நோய் காணப்படுகின்றது. அதாவது காணப்படும் அந்த குழந்தைகளில் 50%க்கு மேற்பட்டார்கள், அதாவது 60%க்கு மேற்பட்டார்கள் வந்து ஏதாவது வாய் சம்பந்தமான பல் சம்பந்தமான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஆகவே இருந்தும் கூட பாடசாலைகளில் சாதாரணமாக வாய் சுகாதாரம் சம்பந்தமான நிறைய நடவடிக்கைகள் இடம் வருகின்றன. அதுக்குரிய ஒரு டென்டல் தெரபிஸ்ட் அங்கே இருக்கின்றார். அதே நேரம் ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற எம்ஓ செய்கிற அந்த ஸ்கிரீனிங் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கிறது. அதே நேரம் எங்களுடைய டென்டல் சர்ஜன் டாக்டர் ஹாஃபியர் டாக்டர் ஷாருக் அவங்க எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்களுக்கு போய் அங்கே ஒரு எவியானஸ் ப்ரோக்ராம் அல்லது கல்வியூட்டும் நிகழ்ச்சிகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள். இருந்தும் கூட பல் நோய்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக எங்களுடைய மாணவர்களிடையே காணப்படுகின்றது. என்னுடைய அபிப்பிராயப்படி இந்த தடுப்பு நடவடிக்கையோ அல்லது வேறு ஏதாவது நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளோ சாதாரணமாக பிள்ளை எப்போது பிறந்ததோ அன்றிலிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதாவது பல் முளைப்பதற்கு முன்னரே பல் சம்பந்தமான அறிவூட்டல் அங்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆன்டிநேட்டல் கிளினிக் அல்லது கர்ப்பிணி தாய்மார்களுக்குரிய கிளினிக்கில் வந்து வாய் சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க நீங்கள் கிளினிக்கு போகிற நேரம். ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு அது சம்பந்தமான எந்த விதமான அறிவும் கொடுக்கப்படுவது இல்லை. எங்களோட ஏரியாவில் இப்போ குறைஞ்சாலும் சில ஏரியாக்களில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. விவசாயிகள் மத்தியில் அல்லது மீன்பிடி தொழில்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மத்தியில், அதோட டிரைவர்ஸ் நைட்டில் முடித்து கண்பிடித்து பிரயாணங்கள் செய்யும் டிரைவர்ஸ்கள் மத்தியில் வாய்ப்புற்று நோய்க்குரிய அடையாளங்கள் நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இவ்வாறான தொழிலை செய்யக்கூடியவர்கள் இந்த வெற்றிலை மெல்வதிலிருந்து விடுபடுவார்களே ஆனால் எங்களுடைய ரீஜனில் இருக்கின்ற அந்த 250 பேரை நாங்கள் சைபர் என மாற்றக்கூடிய ஜீரோவுக்கு மாற்றக்கூடிய ஒரு 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 நோய் தான் அந்த வாய்ப்புற்று நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அதனோடு எங்களுடைய இந்த மொபைல் டென்டல் கேம்ப் இன்றைக்கு
எங்க இதே மாதிரி எல்லா எம்ஓஜி டிவிஷன்ஸ்லேயும் நடைபெற வேண்டும். அந்த அளவுக்கான தேவைகள் இருக்கின்றது. இது கல்முனை நோர்த்து எம்ஓஜி டிவிஷனில் இந்த நிகழ்வு ஏற்பாடாக இருந்தாலும் இன்னும் 12 எம்ஓஜி டிவிஷன்கள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அண்மையில் கொரோனா ஏற்பட்டது 2020 2020 இன்றைக்கு 2024 வரை ஒரு முழுமையான வசதிகளோடு, முழுமையான மருந்துப்பொருட்களோடு அல்லது முழுமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு எங்களுடைய பேஷண்ட்ஸ்களை ட்ரீட் பண்ண முடியாத நிலைக்கு எங்களுடைய டாக்டர்ஸ், எங்களுடைய சுகாதார நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய சுகாதார நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய நிலைமைகள் காரணமாக இந்த நிலை, இந்த இக்கட்டான ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் யூனிலிவர்ஸ் பிரதர்ஸ் ஒரு ஸ்பான்சர்ஷிப்பில் எங்களோட எஸ்எல்டிஏஷன் பிரான்ச் இதை கோஆர்டினேட் பண்ணி இந்த மண்ணில் இதை நடத்துவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இதன் கடந்த வருடம் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 250 பேருக்கு எங்களுடைய ரீஜனில் 500,000 பாப்புலேஷன் இருக்கிறாங்க, சனங்கள் இருக்கிறாங்க. அந்த 500,000 250 நபர்களுக்கு வாய்ப்புற்று நோயுடைய அடையாளங்கள் காணப்பட்டதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளப்படுத்தலில் வேலைக்கு வருவா இந்த பிரச்சனையும் இல்லை, என்ன இருந்தாலும் தெரியல. அரசாங்கத்தில் எந்த அறிவுறுத்தலும் வழங்கப்படாது, எந்த எஜுகேஷன் ஆஃபீஸரும் வந்து கொண்டு கலைக்கிறது, எந்த யாருமே சொல்றது, எந்த உதவியும் தாரல. நாங்களாக பழகி கொண்டு அதுக்குள்ள ஒரு தீ என்று சொல்வதை விட இது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கலாச்சாரம், எங்களுடைய நடைமுறைகளில் காணப்படுற சில விளக்கங்களை இது உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அதாவது வாய் சுகாதாரம் என்பது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அனைவரும் நாங்கள் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து இந்த சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இது எங்களுடைய தலையாய கடமை. ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு தொழிலில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கிறது. டியூட்டி எங்களை சீனியர் நிப்பாட்டிடுவாங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற குற்றம் தான் அது. அது எப்படின்னா நம்மளோட வளர்ந்த நம்மளோட சந்ததிக்கு பெரிய குற்றம் செய்யும். எங்களிருந்து வந்த சந்ததி ஒரு சமூகத்துக்கு தாய்மார செய்த ஒரு முதலாவது குற்றம் தானே, குற்றம் தானே.